மனம் கவர்ந்த நாயகி நிறைய ஓட்டில் வந்து ஓட்டெல்லாம் போட்டு நிறைய லீடிங்கில் இருக்கிறதாக சொன்னாங்க. ஸோ அது யாருன்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு நம்ம நாமினிஸ் மனம் கவர்ந்த நாயகி ஒரு வைராகியத்தில் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வெண்பா சித்தி டூ. ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு இப்போ எனக்கு தோணலை. உன்ன மாதிரி அம்மாக்கள் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. கயல் கயல் சொந்தக்காரனை நம்பி நம்பி வாழ்க்கையில ஏமாந்து நிப்பீங்க. நீ ஒரு அநாத ஆதரவில்லாதவன் குத்தி குத்தி ரோஜா ரோஜா ரணத்தை ஏற்படுத்திட்டீங்க. என் மனசு பூரா காயமா இருக்கு பாட்டி. கொஞ்ச தண்ணி அளவுக்கு கூட பாசம் கிடைக்காம சுந்தரி சுந்தரி நான் பேசுறது உத்தமமா நீ பேசுறது உத்தமமா? அப்பா சொன்னதுக்காக நம்புறேன். ஆனா மௌன சாமியார் என்னைக்கு இசை தாலாட்டு அவர் பாட்டுக்கு அவருக்கு தோன்றது தானே பேசுவாரு. நம்ம குடும்பத்தோட பெரிய சொத்தை மீரா கண்ணான கண்ணே என் தங்கச்சி பிரீத்தி. மனம் கவர்ந்த நாயகி இது வந்து மக்கள் வாக்களித்த ஒரு கேட்டகரி வின்னர். கேப்ரியலா ஃபார் சுந்தரி. அவார்டு எங்க இருந்து வந்ததுன்றதுக்கு ஒரு ஏவி அதை பார்த்துட்டு கொடுத்துடலாம். ரிலேஷன்ஷிப் எப்படின்னா நிறைய இது அம்மாச்சிக்கிட்ட தான் அவள் ஷேர் பண்ணிக்குவான். அம்மாச்சி தான் உனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து வளர்க்குறவங்க அவங்க தான். அம்மாச்சியோட பங்கு தான் அதிகம். கேபிமா நீ சுந்தரி சீரியல் இன்டர்வியூக்கு போகும்போது அம்மாச்சி தான் உன்னை ப்ளஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. அடுத்து நீ ஷூட்டிங் கிளம்ப ஆரம்பித்தாங்க. காரைக்குடியில் சுந்தரி சீரியல் நடிச்சுக்கிட்டு இருந்த அப்போ தான் கேபி அம்மாச்சிக்கு முடியாமல் போயிடுச்சு. எவ்வளோ பிரியமாக இருந்தாங்க. என் பேத்தி இவ்வளோ சீரியல் பார்த்தேன், என் பேத்தி நடக்கிற நடிக்கிற சீரியல் பார்க்க போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக இருந்த நேரத்தில் கேபிச்செல்லாம் நீ பட்ட கஷ்டத்துக்கும் உழைப்புக்கும் அம்மாச்சியோட ஆசீர்வாதம் உனக்கு நிறைவாக இருக்குது. அதனால தான் இந்த உயர்ந்த நிலைக்கு நீ வந்திருக்க. இன்னும் பெரிய பெரிய உயர்ந்த நிலைக்கு நீ வருவ, நிச்சயமாக வருவ. ஏன்னா அம்மாச்சி உன் கூட தான் இருக்காங்க. உண்மையிலுமே சொல்கிறேன், அம்மாச்சி உன் கூட தான் இருக்காங்க. Thank you.
அம்மாச்சி கிட்ட இருந்து வருது இந்த விருது உங்களுக்கு. எனக்கு எல்லாமே சொல்லுவாங்க, விளையாட்டுக்கு வந்து பாட்டி செத்து போயிட்டாங்க, லீவ் கேட்கறவங்க மத்தியில் வந்து எங்கள் அம்மாச்சி வந்து எனக்கு எங்கள் குடும்பத்துக்கே ஒரு ரொம்ப, ஏன்னா வீட்டில் பெரியவங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எங்கள் வீட்டில் எங்கள் சந்திரா அம்மாச்சி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொக்கிஷம் மாதிரி. அவங்க ஒரு எபிசோடு கூட பார்க்க முடியலன்னு எனக்கு நான் அவ்வளோ கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு சீரியல் அவ்வளோ பிடிக்கும். இங்கே இருக்கிற எல்லாரையுமே எங்கள் அம்மாச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அம்மாச்சி காலையில் ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு வரைக்கும் சீரியல் மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் பண்ற ஒரு எபிசோட எங்க அம்மாச்சி எல்லாம் பார்க்கவே முடியல. உண்மையில இப்படி ஒரு விஷயம் பண்ணதுக்கு நான் உண்மையில நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், என் மனசுல இருந்து சொல்லிக்கிறேன். ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, அது கருப்போ சிவப்போ, எங்க அம்மா என்னை இன்ன வரைக்கும் அழகியா மட்டும்தான் பாக்குறாங்க. தேங்க்ஸ். நீ அழகிதான், என் பொண்ணு ரொம்ப அழகிதான். இந்த என்னுடைய பொண்ணுக்கு கடின உழைப்புக்கும் திறமைக்கும் வாய்ப்பளித்த சன் டிவிக்கு எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர் நீங்கள். ஆக்சுவலாக வந்து பாட்டியோட லவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிர்பந்தனையற்ற ஒரு 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 அன்புன்னு சொல்லுவாங்க, ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க நம்மக்கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்டே பண்ணவே மாட்டாங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் யூ ஷேர் வித் ஹர். அண்ட் கண்டிப்பாக அவங்களோட பிளெஸிங்ஸ் உங்கள் கூட எப்போவுமே இருக்கும். நீங்கள் அழவே கூடாது. இந்த மேடைக்கு வந்து அடுத்து 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 நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். அண்ட் தைரியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஸ்மைல் பண்ணிட்டு இருங்க. ஐ லவ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஐ லவ் யூ. இப்போ வந்து நான் நன்றி சொல்கிறதுக்கான நேரம், நான் இதை முதல்ல இனிஷியேட் எடுத்த காவிரி மேம்க்கும் சன் டிவிக்கும் சேர்மன் சாருக்கும் அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் பாலு சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்புறம் எங்கள் அழகர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் எங்கள் முருகன் அண்ணன், என்னை அழகாக காட்டின எங்கள் முருகன் அண்ணா, முருகன் அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் ஆர்கே அண்ணா, நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த சுந்தரிக்காக உழைப்பு போட்ட ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட நான் என்னை என் கோஸ்டர்லாம் சொல்ல மாட்டேன், அது எல்லாம் என் அண்ணன், என் அக்கா, எங்கள் அண்ணா அப்படின்னு தான் சொல்லுவேன். இவங்க நீங்கள் 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 இருக்கிறதுனால மட்டும்தான் ஏதாவது கஷ்டமான சீன்லாம் நடிக்கிற மாதிரி வரும். கலரை இன்சல்ட் பண் என்ன தான் அது நடிப்பாக இருந்தாலும் அது நடிச்சுட்டு இப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி உறுத்தும். ஆனால் அதை என்னை டேக்கிள் பண்ண வைக்கிறதுனா என் கூட இருக்கிற என் அங்காளி பங்காளிங்க தான். ஸோ என்னோட சக கலைஞர்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரி, நான் என்னோட மக்களுக்கு சொல்கிறேன், என்னோட அதிகபட்ச ஆசையே வந்து பணம் கிடையாது, என்னை எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிறது தான் என் ஆசை. மக்கள் பிடிச்சி ஓட்டு போட்டிருக்கீங்க, ரொம்ப 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 நன்றி. அப்புறம் இன்னும் ஒரே விஷயம் இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன்னே, நான் டஸ்கிட்டோன்னு நான் என்னை நான் எப்போதுமே தாழ்வாக நினச்சதே கிடையவே கிடையாது. நான் என்னை நான் ரொம்ப அழகுன்னு நான் உண்மையில் நான் என்னை செல்ஃபாக நான் ரொம்ப நம்புகிற பொண்ணு நான். ஆனால் எனக்கு நிறைய பேர்லாம் பொண்ணுங்க சொல்லுவாங்க, அக்கா வெளியே வரத்துக்கு பயப்படுறீங்க, திறமையை மதித்து கொடுத்துருக்காங்க. திறமை தான் முக்கியம், திறமை தான் முக்கியம்.